பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ ஹவுஸ்மேட்ஸ்க்கு மறுபடியும் பணம் ஓட்டிய பிக் பாஸ் அனுப்ப போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் அசீம் வந்து பணத்தை எடுக்க போகிறதா தகவல் ஒன்று வெளியே வந்திருக்குது. அதோட விவரத்தை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸோட கிராண்ட் ஃபினாலுக்கு இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நேற்று எபிசோடில் கதிரவன் பணம் ஓட்டைய வச்சு அடுத்த செகண்டே எடுத்துட்டாரு. கொஞ்சம் அவர் வெயிட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா ஒரு 3 லட்சரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. குறைஞ்சது ஒரு 5 லட்சரூபாயோ ஒரு 7 லட்சரூபா வந்துச்சு அப்படின்னா அவர் ஒரு நல்ல அமௌண்ட்டோட வெளில போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் ஹவுஸ்மேட்ஸ் சஜஷன் கொடுத்தாங்க. பிக் பாஸும் இதான் உங்கள் இறுதி முடிவான்னு கேட்கும்போது கதிரவனுக்கு ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்குள்ள இருந்த 6 ஃபைனலிஸ்ட்டில் ஒரு ஆள் ஹெல்மெட் ஆகி வெளில போயிட்டார் பணம் ஓட்டி எடுத்துகிட்டு. மீதி இப்போ வந்து 5 பேர் இருக்காங்க. இந்த 5 நபர்கள் தான் ஃபினாலே வரைக்கும் இருக்க போகிறாங்களாம். ஆனால் அங்கே தான் பிக் பாஸ் இன்னொரு ட்விஸ்ட்டையும் வச்சுருக்காரு. பண மூட்டை அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் வேணால் போகலாம், ஆனால் கதிரவன் அதுக்கு ஆப்ஷனே கொடுக்கல, வச்ச உடனே பணத்தை எடுத்துட்டாரு. அதனால் சுவாரஸ்யம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பிக் பாஸ் மறுபடியும் வந்து கேஷ் பட்டிக்கு இன்னொரு ஆஃபர் கொடுக்குறாராம். பண மூட்டையை நாங்கள் இன்னொரு டைம் அனுப்புகிறோம், இந்த ஒரு ஆப்ஷனை யாராவது யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிவிட்டு பண மூட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தான். அதனால் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் இன்றைக்கி பண மூட்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எக்கச்சக்கமான சோஷியல் மீடியா பேஜஸ் அதுவும் பிக் பாஸ் பற்றி அப்படியேக்கூடியவங்க ஒரு சில தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க வெளியிட்டு கூட தகவல் எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஒத்து போயிருக்குது. சொல்லப்போனால் இப்போ அனுப்பக்கூடிய பணம் அப்படிங்கிறது ஒருவேளை ஷிவின் அப்படி இல்லைனா மைனா, இவங்க ரெண்டு பேரை டார்கெட் பண்ணி தான் அனுப்பப்படுதான். ஷிவினை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான லோன் போயிட்டுருக்கு தான். அந்த லோன்லாம் அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு பண தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கமல் சார்கிட்டே அவங்க சொல்லியிருந்தாங்க. மைனாவை பொறுத்த வரைக்கும் அசீம், அமுதவானன், ஷிவின் அப்புறம் விக்ரமன் இவங்களெல்லாம் தாண்டிலாம் அவங்க வந்து ஃபினாலி ஸ்டேஜ் ஏற முடியாது. ஸோ அவங்களுக்கே ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். உள்ளே வந்தவங்க 10,000 நிறைய பேர் யார் வின்னர் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பண மூட்டையை வச்சா கண்டிப்பாக மைனா எடுத்துருவாங்க. நேத்தியே வந்து மைனா தான் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம், ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே கதிரன் முந்திக்கிட்டாராம். இன்னொரு பக்கம் இப்போ நேற்று வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ரச்சிதா, ஆயிஷா இவங்க எல்லாமே கொஞ்சம் இன்டைரக்டாக யாருக்கு டைட்டில் வின்னர் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஷிவின் கிட்ட போயிட்டு ரச்சிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ, அமுதவான், அப்புறம் விக்ரமன் உங்கள் 3 பேரை தாண்டி இன்னொரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்களாம். அது ஆல்மோஸ்ட் அசீம் அப்படிங்கிறது விக்ரமனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த விஷயம் சொன்னதுக்கப்புறமா விக்ரமன் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. மகேஸ்வரி கிட்ட, அமுதவானன் கிட்ட, ஷிவின் கிட்டலாம் போயிட்டு ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. மக்களுக்கு வந்து அப்போ அதுதான் பிடிச்சிருக்குதோ, அப்போ அசீமோட கேம் பிளேவை நம்ம வந்து கவனிக்காமல் கணிக்காமல் விட்டுட்டோம், அப்போ நம்ம பண்ணலாம் வேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தாரு. அப்போ கூட மகேஸ்வரி சொன்னாங்க, கேம் பிளே அப்படிங்கிறது வேற, பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற. நீங்களாம் பண்ணது கேம் பிளே, அசீம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ். ஒருவேளை மக்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கூட பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ரீமிங்கில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நைட்டு ஸ்ட்ரீமிங் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக மொத்தத்தில் இப்போ ரச்சிதா வீட்டுக்குள்ளே வந்து ஷிவின், அமுதவனன், அப்புறம் விக்ரமன் இவங்க வந்து வின்னர் இல்லை அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் 3 நாட்கள் என்ன மாற்றங்கள் ஏற்படுது, ஒருவேளை பண மூட்டை மறுபடியும் பிக் பாஸ் வீட்டில் போனால் அசீம் எது எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை விக்ரமன் எடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.